ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாருதி 800ஓட ஃபியூல் டேங்க் கேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ராண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் மிண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260 ரூபா வரும். இது வந்து டைப் 1 டைப் 2 கார்பரேட்டர் மாடலுக்கு எல்லாமே இதே மாதிரி தான் ஃப்ளோட் வரும். எம்பிஎஃப்ஐக்கு வேணால் மாறலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஃப்ளோட்டு, இதான் அந்த ஃப்ளோட்டு ஸ்பார்க் மிண்டா அப்படிங்கிறது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இதுதான் டேங்குக்குள்ளே இருக்கும். இது நம்ம என்ன ஆகும்னா, நம்ம பெட்ரோல் கிடந்துச்சுன்னா அந்த டேங்க் அப்படி இந்த ஃப்ளோட்டு மேலே மேலே மிதக்கும். மேலே மிதக்கிறதை பொறுத்து இந்த உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து அவுட்புட்டை இது வழியாக கொடுக்கும். கிரவுண்டு தான், இதுக்குள்ளே கிரவுண்டு கனெக்ஷன் தான். அந்த கிரவுண்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இந்த மிதவையை யூஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லோ அண்ட் ஹை கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஃபியூல் கேஜில் வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரோல் இருந்துச்சுன்னா ஹையாக காமிக்கும், பெட்ரோல் குறைஞ்சிதுன்னா லோவாக காமிக்கும். அதை நம்ம ஒயரிங்கை ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கேன் இந்த வீடியோவில். இந்த மிதவை சில இது வந்து நம்ம வெளியே வச்சு செக் பண்ணும்போது ஒர்க் ஆன மாதிரி இருக்கும், உள்ளே போனால் ஒர்க் ஆகாது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மிதவை வந்து பெட்ரோலுக்குள்ளே உள்ளேயே போய் அமுங்கிக்கிடும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மிதவை தூக்காது. அதனால் நம்ம கரெக்டாக செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ கீயை ஆன் பண்ணிட்டாலும் பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து எந்திக்கவே எந்திக்காது, அதே மாதிரி தான் நிற்கும். இது கேஜ் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து நம்ம பேக் சைடு சீட்டை கலத்துவோம். இந்த சீட்டை எப்படி கலத்தணும்னா, இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு உள்பக்கமும் வந்து இப்படி நம்ம ஒத்த விரல் ஏதாட்டி உள்ள விட்டுட்டு இப்படி எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீட்டை எப்படி கலத்தி வெளியே எடுத்துட்டோன்னா, இப்போ சீட்டை கலத்தினோன்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்லோவில் ரெட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம இந்த லைனு ஃப்ளோட்டுக்கு போகக்கூடிய லைனு, பார்த்துக்கோங்க இந்த ஒயரு. இப்போ இதில் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கலர் அப்படிங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இதை எப்படி செக் பண்ணணும்னா, இதை எர்த்து கொடுக்கணும். எர்த்துனா வேற ஒன்றும் பாடியில் வச்சு பார்க்கும்போது முள் வந்து ஆடணும். இப்போ நான் கிரவுண்டு பாடியோட லைனை வந்து தனியாக ஒரு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இது டைரெக்டாக கொடுத்துருக்கும் போது ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை வந்து இதில் கொடுக்கேன். கிரவுண்டை கொடுக்கும்போது மீட்ரு சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். இப்போ கிரவுண்டு கொடுத்துட்டேன், இப்போ மீட்ரு எந்திக்கான்னு சொல்லி பார்க்கலாம். மீட்ரோட பொசிஷன் அடியில் இருந்துச்சு, அந்த ஈயை தாண்டி வருது பாருங்கள். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஃபியூல் கேஜ் தான் ப்ராப்ளம். ஃபியூல் கேஜை நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் சரியாயிரும். இதை வந்து டெஸ்ட் லேம்பை யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். சென்சார் வண்டியிலலாம் கண்டிப்பாக டெஸ்ட் லேம்பை யூஸ் பண்ணி கொடுக்குறது தான் நல்லது. அப்போ நம்மளுக்கு வந்து மீட்ரு வந்து ப்ராப்ளம் இல்லை, கேஜ் தான் ப்ராப்ளம். கேஜை ரீப்ளேஸ் பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இப்போ நம்ம டேங்கை கலத்திடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டேங்கு கலத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கி போட்டு பேக் சைடு லைட்டாக தூக்கி விடணும், தூக்கி விடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃப்ளோட் கேஜ்லேருந்து வரக்கூடிய ஒயரை கலத்தி விட்டுறணும். ஒயரை கலத்தாமல் டேங்கு கீழே விழுந்துச்சுன்னா ஒயர் அறுத்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொல்லமம் நட்டு இதில் ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டென்னமம் நட்டு டேங்கு நம்ம பெட்ரோல் போடுற டேங்க்லேருந்து வரக்கூடியது, அதே மாதிரி இந்த வேக்கம் டியூப்பு, அதே மாதிரி பெட்ரோல் டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு போகக்கூடிய ரெண்டு ஓஸு ஃபியூல் ஃபில்டர்கிட்ட வரும். அந்த ஓஸ் எல்லாத்தையும் கலத்தி எடுத்துட்டோன்னா டேங்க் தனியாக இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூல் டேங்கை பார்த்திங்கன்னா கலத்தியாச்சு, கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்க போகிறதில்லை. நான் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஃபியூல் டேங்கில் தண்ணி ஏறினதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் பாருங்கள். இந்த ஸ்க்ரூ எல்லாமே துரு பிடிச்சிருந்துச்சுன்னா வைஸ் கிரீப்பரை வச்சு லூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டு பொசிஷன் வந்து என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் வச்சு மாட்டணும், மாறிடக்கூடாது. அதை செக் பண்ணிக்கோங்க.
அது மாதிரி மறக்காமல் நம்ம அதை இந்த சொரு கிளிப்பை மாட்டி விட்டுருணும். கண்டிப்பாக அந்த பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்குற மீட்ரு வந்து ரொம்ப முக்கியம். நானே நிறைய டைம் வந்து அளவு தெரியாமல் பாதி இடத்துல போய் நின்றுருக்கேன். ரொம்ப நாள் கழித்து தான் இந்த கேஜி மாற்றணும் அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் மாற்றிருக்கேன். இதுலேயும் எர்த்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தனியாக அந்த மீட்டருக்கெலாம் எர்த்து பண்ணி போட்டு பார்த்தேன். அப்படியே ஒன்றும் கிடைக்கவில. இதுதான் நம்ம பழைய ஃபியூல் கேஜ் ஃபியூல். பெட்ரோல் உள்ளே கிடக்கு, ஆனால் நம்மளுக்கு மீட்டரில் நான் செக் பண்ணி காமிக்கும்போது பார்த்தா ஒன்றுமே இருந்து காமிச்சிருக்காது. இது அவ்வளோதான் டிஃபெக்டிவ் போயிட்டு. இப்போ நம்ம புதுசாக நம்ம இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். நம்ம பழசு இது, இப்போ இது நம்ம வாங்கிட்டுருக்க புதுசு. பழசு பார்த்திங்கன்னா தெர்மோகோல் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த மெதவை. இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது ஒரிஜினல் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதோட ரேட்டு நம்ம வாங்கினோன்னா ரேட்டு கூட வரும். இது வெறும் 250 ரூபா தான். இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான் பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான், இனிமேல் இதை அப்படியே ஃபிட் பண்ணிட வேண்டியதான். இந்த பொசிஷன் தான் மாட்டணும், ஏன்னா டேங்கு அகலமாக இருக்கிறதுனால இது இப்படி தான் மாட்டணும். ஃப்ளோட் கேஜில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் இதை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு அவ்வளோதான். இது வந்து இந்த சைலன்சர் நோக்கி, எந்த சைடு மஃப்ளர் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு ஹோலுக்கு நேராக வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், ஃபுல் டைட்டு வச்சுருந்தோம். இப்போ மாட்டி வச்சு ஃபைனலாக நம்ம அந்த கிளிப்பு சொரு கிளிப்பு வந்து மாட்ட மறந்துடக்கூடாது. நான் உள்ளே மறக்காமல் இதை டைட் பண்ணிட்டோன்னா திருப்பி வர உள்ளே கலத்திட்டு தான் திருப்பி நம்ம டேங்கை கலத்திட்டு திருப்பி மாட்டுற மாதிரி ஆயிரும். மாட்டிட்டு தான் நம்ம அங்கே டைட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி கலத்தின மாதிரி அப்படியே மாட்டிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸு, ஃபியூல் கேஜி மாற்றியாச்சு, கீ ஆன் பண்ணியாச்சு. ஈக்கு கீழே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ எல்லோ ப்ளஸ் ரெட்டு ஃபியூல் கேஜில் வரக்கூடிய எல்லா ஒயரு இப்போ முடிச்சு போட்டிருக்கேன். ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஃபியூல் கேஜ் வந்து லைட்டாக வாட்டி எந்திக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முள்ளு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஏறி ஈயை தாண்டி போய் நிற்க பாருங்கள். ஓகே தான், ஃபியூல் கேஜ் மாற்றி நம்மளுக்கு வந்து ஃபியூல் மீட்ரு வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சுட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.